வணக்கம். இது லங்கா டுடே உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவிலிருந்து பூங்கா மீது தாக்குதல், காலிஸ்தானி பயங்கரவாதிகளை குற்றம் சாட்டிய முன்னாள் தூதுவர். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரூபாய்களுக்கு தடை, தலிபான்கள் திடீர் உத்தரவு. ஈரானில் துருக்கி ராணுவம் வான் தாக்குதல், குர்திஸ் பயங்கரவாதிகள் 23 பேர் பலி. அரசு தலைமை அலுவலகத்தில் இரட்டை கார் வெடிகுண்டு தாக்குதல், சுகாதாரத்துறை அமைச்சர் உள்பட 12 பேர் உயிரிழப்பு. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 8.3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பவுடர், உகண்டா நாட்டு பெண் கைது. 4 மாநிலங்களில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பு. இனி விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரூபாய்களுக்கு தடை, தலிபான் திடீர் உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் கடந்த ஓராண்டாக தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தற்போது அங்கு பாகிஸ்தான் ரூபாய்களுக்கு திடீர் தடை விதித்து தலிபான் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ரூபாய் மீதான தடை அக்டோபர் மாதம் 1 முதல் ஆப்கானிஸ்தானில் அமலுக்கு வந்துள்ளது. இதுகுறித்து வெளியான தலிபான் புலனாய்வு அமைப்பின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில், ஆப்கானிஸ்தானில் நிதி பரிவர்த்தனைகளில் பாகிஸ்தானிய ரூபாயை பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணப்பரிமாற்ற விநியோகஸ்தர்கள் மட்டும் 5 லட்சம் ரூபாய் அதிகமான பரிவர்த்தனைகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ளூர்வாசிகளும் வர்த்தகர்களும் பாகிஸ்தானிய ரூபாயை அன்றாட செலவினங்களுக்காக பயன்படுத்தும் நேரத்தில் இந்த நடவடிக்கையை தலிபான்கள் எடுத்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் காபூலில் பதுங்கியிருந்த அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஐமன் அல் ஜவாஹிரி அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஆப்கானிஸ்தானில் உள்ள இலக்குகளை தாக்க அமெரிக்கா ஆளில்லா விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த அந்த நாடு அனுமதிப்பதாக தலிபான்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்காக பாகிஸ்தான் பெரும் தொகையை பெற்றுள்ளதாக தலிபான்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஈராக்கில் துருக்கி ராணுவம் வான் தாக்குதல், குர்திஸ் பயங்கரவாதிகள் 23 பேர் பலி. ஈராக் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள பல்வேறு நகரங்களை குர்திஸ்தான் பிராந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த பிராந்தியத்தை ஆட்சி செய்து வருகின்ற PKK என்று அழைக்கப்படுகின்ற குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியை அண்டை நாடான துருக்கி பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் ஈராக்கின் வடக்கு பகுதியில் உள்ள குர்திஸ் பிராந்தியமான அசோஸ் பிராந்தியத்துக்குள் துருக்கி போர் விமானங்கள் நுழைந்து வான் தாக்குதல் நடத்தின. இதுபற்றி துருக்கி ராணுவம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், குர்திஸ் பயங்கரவாதிகளின் நிலைகள் மீது F-16 ரக போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. இதில் 23 பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டனர். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மாநிலங்களில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பு. அஸ்ஸாம், அருணாச்சலம் பிரதேசம், நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் ஆயுத சிறப்பு அதிகார சட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. நாகா அமைதி நடவடிக்கையின் நிச்சயமற்ற தன்மையே ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31 வரை நீடிக்க காரணம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகா அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண நாகாலாந்தின் தேசிய சோசலிஸ்ட் கவுன்சில் மற்றும் 7 நாகா தேசிய அரசியல் குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 8.3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பவுடர், உகண்டா நாட்டு பெண் கைது. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ 187 கிராம் போதை பவுடர் பறிமுதல் செய்த காவல்துறை அதிகாரிகள் உகண்டா நாட்டு பெண்ணை கைது செய்தனர். எத்தியோப்பியா நாட்டிலிருந்து சென்னைக்கு பயணிகளுடன் சர்வதேச விமானம் வந்தது. சுற்றுலா விசாவில் வந்த உகண்டா நாட்டு நம்பீரா நாடின் என்ற பெண் பயணியை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி விசாரித்தனர். இதனையடுத்து அந்த பெண்ணின் உடைமைகளை சோதனை செய்த அதிகாரிகள் பையில் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருளை கண்டுபிடித்தனர். அரசு தலைமை அலுவலகத்தில் இரட்டை கார் வெடிகுண்டு தாக்குதல், சுகாதாரத்துறை அமைச்சர் உள்பட 12 பேர் உயிரிழப்பு. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் நிகழ்த்தப்பட்ட இரட்டை கார் வெடிகுண்டு தாக்குதலில் சுகாதாரத்துறை அமைச்சர் உள்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹிரன் மாகாணத்தில் உள்ள பெலட்வாய் நகரில் அரசு தலைமை அலுவலகத்தில் அடுத்தடுத்து இந்த 2 கார் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தாக்குதலில் அந்த மாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் உள்பட 12 பேர் உயிரிழந்த நிலையில் 10 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு அல் ஷபாப் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அல் ஷபாப் அமைப்பின் முக்கிய தலைவன் அப்துல்லாவை சோமாலியா பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்ற நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனடாவில் இந்து பூங்கா மீது தாக்குதல், காலிஸ்தானி பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டிய முன்னாள் தூதுவர்.
கனடாவில் டொரண்டோ நகரில் பிராம்டன் பகுதியில் ஸ்ரீ பகவத் கீதா பூங்கா அமைந்துள்ளது. பகவத்கீதையின் பெயரில் அமைந்துள்ள இந்த பூங்காவின் பெயர் பலகை சேதப்படுத்தப்பட்டு இருந்தது. இதற்கு இந்தியா சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கனடாவில் உள்ள இந்திய தூதரகம் இதுபற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கனடா அரசை வலியுறுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை கனடாவின் பிராம்டன் பகுதி மேயர் உறுதி செய்துள்ளார். இதுபோன்ற தாக்குதல்களை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் நேற்று தெரிவித்தார். இந்நிலையில் கனடாவுக்கான முன்னாள் இந்திய துணை தூதர் நீரஜ் ஸ்ரீவஸ்தாவா நேற்று கூறும்போது பலகையை காலிஸ்தானி பயங்கரவாதிகளே சேதப்படுத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். அவர் கூறும்போது இதுபோன்ற வெறுப்புணர்வுடன் கூடிய தாக்குதல் நடத்தப்படுவது முதன்முறையல்ல. கனடாவில் செப்டம்பர் மாதம் 15 டொரண்டோவில் உள்ள சுவாமி நாராயணன் கோவிலும் அசிங்கப்படுத்தப்பட்டது. அதன் மீது காலிஸ்தான் வாசகங்களும் வர்ணம் பூசப்பட்டு இருந்தன. இந்த குற்ற செயல்களை நிறுத்த வேண்டிய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இந்திய அரசும் கனடாவை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டது. இந்துக்கள் மற்றும் அவர்களது வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கும்படி அரசு கேட்டுக் கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அதனால் இந்த முறையும் காலிஸ்தானி பயங்கரவாதிகளின் வேலையாகவே இந்த தாக்குதல் இருக்கக்கூடும் என எனக்கு தோன்றுகிறது என்று முன்னாள் இந்திய தூதர் குற்றம் சாட்டியுள்ளார்.